ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு மக்களோட ஓட் வாங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு நாங்கள் வந்து நின்று வீட்டில் இருக்க எல்லாராலையும் கார்னர் பண்ணப்பட்டு நான் கிறுக்குனியை மேலே பட்டம் கட்டி இருந்தோம். 4th வீக்கில் கமல் சாரே ஒரு ஒரு இது வரைக்கும் யாருக்குமே நடக்கலன்னு நினைக்கிறேன் இந்த சீசனில், வெளியில் இருக்க ஒருத்தர் உள்ளே வந்து என்னை வந்து குஷி படித்து பால் கொடுத்து யுவர் இந்த ஹவுஸ் அப்படின்னு சொன்னார். அடுத்த வாரம் சேரன் சாரால் எனக்கு அப்படியே சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆச்சு. நான் அந்த மாதிரி வந்து ஒரு மேன் ஹேண்ட்லிங் நடந்ததுன்னு சொன்ன விஷயத்தை சேரன் சார் தான் ஒரு நல்ல டைரக்டர் ஆச்சு, நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆச்சு, அதை அப்படியே டோட்டலி வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி, ஐயோ நான் ரெண்டு பொண்ணுக்கு அப்பா நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் வெளியில் போனால் என் லைஃப் என்ன ஆகுதுன்னு சொல்லி நடிச்சு அழுது ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணி அங்கே இருக்க பிபி ஹவுஸில் இருக்க ஒருத்தர் கூட வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கல. அங்கே இருக்க ஆம்பளைங்களும் சரி, சரியான கவர்ஜ் அங்கே இருக்க ஆம்பளைங்க எல்லாருமே யாருமே எனக்கு வந்து நின்று சப்போர்ட் பண்ணல. அண்ட் ரெண்டு பொண்ணு வச்சிருக்க சேரன் சார் இதை எனக்கு செஞ்சார், அண்ட் ரெண்டு பொண்ணு வச்சிருக்க கமல் சாரும் எனக்கு இதை நியாயம் கொடுக்கல, அண்ட் அவர் ஏன் என் தரப்பில் இருக்க நியாயத்தை பார்க்கலன்னு எனக்கு தெரியல. இதே அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பொண்ணுங்களுக்கு நடந்தது தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்பா இல்லை, அப்பா 2 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டாரு. எங்கள் அப்பா இப்போ இருந்திருந்தா சீனே வேறு, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியும் எனக்கு. ஒரு சிங்கிள் டாட்டராக இருக்கிறதுனால தமிழ் மேபி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிங்கிள் டாட்டர்ஸும் இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. சரி விடுங்க, மீ டூ மூமெண்ட் வந்து யூகேல வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மீ டூ மூமெண்ட்னா யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ ஒரு சரியான விசாரணை கமிஷன் வச்சு அதை பண்ணவங்கள நிரூபித்து அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள உடனே வந்து நீக்கியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் பாலிவுட்டில் கூட அது நடந்திருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான். சின்மய மேடம் சொன்னதை வந்து யாருமே பெருசாக எடுத்துக்கல, ட்ரோல் தான் பண்ணாங்க, அவங்களுக்கு நியாயம் கிடச்சிதா இல்லையான்னு கூட தெரியல. நான் வெளியில் வந்து பார்த்தேன், சின்மய மேம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மீரா வந்து மேன் ஹேண்ட்லிங் தான் சொன்னாங்க, எந்த விதத்துலையும் அங்கே தப்பாக தொட்டாருன்னு சொல்லவே இல்லை.